இயற்கை காப்பம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை கூட போகிறேன். ஓரையில் குளிர்பானும் குளிர்ச்சித்தல், குளிர்காலம் குளிர்பானும் முதிர்ச்சித்தல், பருவகாலம் பார்த்து விட்டல் பயன் தரும். இங்கு பருவகாலம் மற்றும் என்ன பயன்படும்? வேகமும் கூடியது, மாறியும் மாறியது, எல்லாமே இல்லாமையானது. விவசாயம் சாயம் போனது. இயற்கையை நாம் அளித்து செயற்கைக்கு உயிர் கொடுத்தோம். இயற்கை அது கோபம் கொண்டால் என்னாகும்? தான் இன்றும் வருங்காலம் வரமாகும். நாம் சந்ததிகள் சுகம் காணும். இயற்கையை காப்போம், பசுமையை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். இங்கே பாருங்க ப்ரோ என்ன நடக்குதுன்னு. ஆமாம் ப்ரோ, இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டுறாங்க, வெட்டி புறம் பில்டிங்காக கட்டுறாங்க. அதுக்கு மேலே வெயில் வெப்பமாக இருக்குது, தாங்க முடியல, குடும்ப தாங்கலைன்னு சொல்லி புலம்புறாங்க. மனுஷங்களே இப்படி தானே ப்ரோ? என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே நீங்கள் சொல்கிறது. ஆமாம் ப்ரோ, நாம் இருக்கிறதுனால தானே மனுஷங்க. மனுஷங்க இல்லைன்னா நம்ம இல்லை. ஆமாம் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆமாம் ப்ரோ, இயற்கை வளங்கள்லாம் பாதுகாத்தாக்க நாடு நல்லா இருக்கும், மனுஷங்களும் நிறைய நாள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கும். இதெல்லாம் குறையிறதுனால மனுஷனோட ஆயுளும் குறையுது. அவங்களுக்கு அது புரிஞ்சிட்டாலே போதும். ஆமாம் ப்ரோ, நல்ல விஷயத்த சொன்னீங்க, மக்கள் கேட்பாங்க, நாம் நம்புவோம்.